குன்னமராவதி பேரூராட்சி ஒரு அன்பான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குன்னமராவதி ஒன்றியத்தின் சார்பான ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு குன்னமராவதி பேரூராட்சி சார்ந்த வரி இந்த கழிப்பறைவது பராமரிப்பு என்ற ஒரு நடவடிக்கையால் கழிப்பறைய ஒரு 5 தினங்களுக்கு முன்னாக இது குன்னமராவதி பேரூராட்சி நிர்வாகம் மூடப்பட்டுள்ளது. குன்னமராவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றியத்தின் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கணும்னா, இன்றைக்கு நடத்துனர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள், பயணிகள் குறிப்பாக பெண்கள், அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள், 900,000 வரும் பொன்னமராவதியில் வந்து போகும் 900,000 பெண்கள் உள்ளிட்ட நபர்களுக்கு கழிப்பிடம் வசதி இல்லை. குறிப்பாக என்னென்னா, இதை பராமரிக்கிறத நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். அந்த பேரூராட்சி நிர்வாகம் மாற்று ஏற்பாடு பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கணும். குறிப்பாக இன்றைக்கி ஒன்றுக்கு போகிறதுக்கு இடம் இருக்குது, பெண்களுக்கு 2 கழிப்பறைக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 200-300 கிலோமீட்டர் போயிட்டு வர பேருந்து ஓட்டுநர்கள், அதே மாதிரி நடத்துனர்கள் திடீர்னு போகிறதுக்கான கழிப்பறை வசதி பேரூராட்சியாக செய்துதரப்படலை. உடனடியாக பேரூராட்சி தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக 2 போகிறதுக்கு உடனடியாக வந்து அதை தீர்வு காணணும். இல்லைன்னு சொன்னால் நடமாடும் கழிப்பறை இல்லை, அதுக்கேற்றான ஏற்பாடுகள் செய்து தரணும். இல்லாத பட்சத்தில் உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொன்னமராவதி உள்ளிட்ட அனைத்து சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொன்னமராவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை மக்கள் பொதுமக்களை திரட்டி பெருந்தரால ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.